மாமியார் பேச்ச கேக்குறேன், மருமக பேச்ச கேக்குறீங்களா? சரி, நல்லா ஒட்டாம வருதுல்ல? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா, எங்க மாமியார் வந்து எனக்கு ஸ்வீட் செஞ்சு தரேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்க எல்லாருக்குமே ஸ்வீட் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்வீட்னு இப்ப எங்க மாமியார கேட்போமா? அம்மா, என்ன செய்ய போறீங்க? பூசணிக்காய் அல்வா, நல்லா ஸ்வீட்டா இருக்கும். அது செய்ய போறேன் லீவுக்கு. பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்குதுங்க, செஞ்சு கொடுத்து நல்லா ஸ்வீட்டா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நானும் சாப்பிடுவேன். குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்களும் வாங்க. நிறைய பேர் வந்து இந்த காய்கறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பிள்ளைங்கள ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்களுக்கு அப்படிதான், ஏதாவது கேரட் அல்வா அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு இப்போ நாங்கள் உங்ககிட்ட காட்ட போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து பூசணிக்காய் வெட்டி வைங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க எங்க மாமியார் தான் எங்களுக்கு சாமி அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா எங்க வீடோட தனலட்சுமி இவங்க தான். பேரும் தனலட்சுமிங்க, எல்லாமே இவங்க தான். எங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கணுமா, உட்காந்து சோகமாக இருக்கணுமா, எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ஜீவன் வந்து எங்கள் மாமியார். எங்கள் வீட்டுக்காரருமே கோபமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணுவேன். அப்புறம் வந்து என்ன வேலை இல்லையா அப்படின்ட்டு எங்கள் மாமியார், போய் வேலை எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சாமி கும்பிட்டுருக்கப்பா, உனக்கு கண்டிப்பாக வேலை வந்துருப்பா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீ ஆயிடுவேன். அப்படி ஒரு ஜீவன் தான் எங்கள் மாமியார். இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. கீத்துக்கிட்ட வெட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பழைய வெட்டி வச்சுட்டு இப்போ வந்து இந்த தோலை வந்து சீவ போகிறோம். சீவி உங்களுக்கு இந்த உதவியே நான் செய்கிறேம்மா. சரி சாமி, நீ எப்பயுமே உதவியாக தான் இருக்கிறேன். இன்னைக்கு மட்டுமா நீ சீவி ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நானும் எப்பவுமே உதவியாக தான் இருப்பேன். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வாங்கம்மா, அருவாமனை எடுத்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்படி வெட்டி நம்ம இந்த தோலைலாம் எடுத்துக்கலாம். பட்டையாங்க. உங்களுக்கு யாரும்மா சமைக்கலாம் சொல்லி கொடுத்தா? அரங்கிக்காயை பறித்து. ஆமா, இங்கெல்லாம் பொடி பொடியாய் நறுக்கி எண்ணெய் ஊற்றி தாளித்து இன்பமாக கொடுப்போம், புசிப்போம். இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? சந்தோஷமாக இருப்போம். இதை வந்து பூசணிக்காய் தாங்க எங்க ஊர்லாம் சொல்லுவோம். இங்கிட்ட எல்லாருமே சி எங்க ஊர்ல பரங்கிக்கான்னு தான் சொல்லுவோம். பரங்கிக்காய் இங்க வந்து எல்லாம் பூசணிக்காய் பூசணிக்காய்ங்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாளா பூசணிக்காய்னா அந்த வெள்ளை பூசணி இருக்குல்ல, நான் அதையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதை கொண்டாந்து எங்கள் மாமியார் பூசணிக்காம்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சக்கரை பூசணிக்காய்னுவாங்க. இது சக்கரை எங்க சக்கரை பூசணிக்காய். அதாம்மா, நாங்கள் பரங்கிக்கான்னு சொல்லுவோம். அப்புறம் புதுக்கோட்டையில் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வடசட்டி, இங்கெல்லாம் வடசட்டின்னு சொல்கிறாங்கல்ல, எங்கள் ஊரில் அதுக்கு பேர் தாச்சி. அதுக்கு பேர் தாச்சின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப நாளாக அங்கே இந்த பாசையெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் வந்து என்னது இந்த சிலுவர் போகணும் இருக்கும் தெரியுங்களா, அவ்வளோ உயரத்தில். அதுக்கு பேர் வந்து எங்கள் ஊரில் புதுக்கோட்டில் வந்து இது கோவலச்சட்டி அப்படிம்போம். அங்கே அண்டான்வா அண்டாண்டு மதுரை சைடு ஃபுல்லும் அண்டா. கரூர் பக்கம் பூரா போகணுங்கிறாங்க. அது போசி போசி கரூரில் போசி போசியாம். ஏன் கேட்குறீங்க? எங்கிட்டலாம் வந்து இந்த ஏரியா பக்கம் வந்து ரொம்ப நாளாக ஒன்றுமே புரியாது. அப்புறம் இந்த உட்காரு பாத்திரம் விளக்கம் என்னது முட்டிக்கட்டம்ங்களா? அங்கிட்டு முட்டிக்கட்டங்கிறாங்க. நீங்கள் பழகங்கிறீங்க. பழகிங்குவாங்க, பழக. கரூரில் முட்டுக்கட்டங்கிறாங்க. முட்டிக்கட்டையே நம்ம சொன்னாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தலக்கரை கட்டை அப்படிம்போம். ஏன் கேட்குறீங்க? பாசத்தை இதுவெல்லாம் புரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நானும் வந்த புதுசுலலாம். உங்களுக்கு யாரும்மா சமையல்லாம் சொல்லி கொடுத்தா? சமையல் நாங்களாக தான், எங்கள் அம்மா செய்வாங்க, அதை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டோம். நாங்களாக கற்றுக்கிட்டோம். சொல்லியெல்லாம் தெரியல. பாட்டு பாடுங்க. எங்கள் மாமியாருக்கு வந்து பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதை நீங்கள் பாட்டு பாடுங்கம்மா, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கம்மா. எம்ஜிஆர் பாட்டு கூட பாடுங்கம்மா. வேறு நம்ம சிவன், அதாவது எம்ஜிஆர் பாட்டு இல்லைல்ல, அது வந்து முத்திரம். ஆமாம், சூரியகாந்தி பாடு. ம், பாடுங்க வேறு பாட்டு. ஏதாவது பாடுங்க. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? அன்பே யாருயிரே. என்ன பாட்டு, என்ன மியூசிக்கு? சந்தோஷம்ப்பா, ஒரு வேலை எனக்கு மிச்சம். இதெல்லாம் ஒரு வேலையா? ஆமாம். இந்த இப்போ என்ன பண்ணணும்? சீவியாச்சு. இதை நல்லா போட்டு தண்ணியில் நல்லா கழுவி தண்ணி வடி வரைக்கும் வச்சுட்டு வெட்டுறதுக்கு முன்னாடியே கழுவுனீங்க? அது கழுவுனாலும் நம்ம ரெண்டு பேரும் கையை போட்டு இந்த அப்படியே வெட்டும்போது இந்த கை படுக்கா இல்லையா, அதனால
கொஞ்சம் கழுவி சரி நம்ம கழுவிட்டு வரேன். கழுவிட்டு வாங்க பாருங்க இந்த மாதிரிலாம் வெட்டியாச்சு. எங்கள் மாமியார் கழுவ சொல்லியிருக்காங்க, நான் கழுவிட்டு வரேன். கழுவிட்டியா? ம். இதை என்ன அடுத்து துருவுறியா? துருவெல்லாம் கூடாது. ஆ, அதெல்லாம் உங்களோட ஐடியா துருவுறது. ஆ, என்னோட ஐடியா அதை வந்து உங்களுக்கு வந்து துருவுற மாதிரி தரணும், அவ்வளோதானே? சரிப்பா. எப்படி செய்கிற, என்ன செய்யணும்? நான் வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா வச்சுக்கோங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி ஜாம் ஆயிட போகுதுப்பா, அதுக்கு தான் துருவணும். அதுதான் சொல்கிறேன், அந்த ஜாம் என்ன ஆகும் தெரியுங்களா? அல்வா செய்யல நல்லா இருக்காது, சுத்தப்படாது. அல்வா சூப்பராக இருக்கும் சொல்லி நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு நிமிஷம், மாமியார் பேச்ச கேட்குறேன், மருமகள் பேச்ச கேட்குறீங்களா? கேட்குறேன். பாரு, அட்வைசர் நல்லதாக இருந்தால் கேட்கலாம், இதில் ஒரு தாழ்வு உயர்வு கிடையவே கிடையாது. நம்ம செஞ்சோம்னா அப்படியே அல்வா வந்து நைஸாக மாவு மாறும். பார்க்கலாம். எனக்கு என்னமோ இது வந்து ஜூஸ் ஆட்டம் ஆக போகுதுன்னு ஒரு நினைப்பு. ஜூஸ் ஆகாது, ஜூஸ் ஆகாது, ஆகாது, ஆகாது. சரி, பாட்டு பாடுங்க. எம்ஜிஆர் பாட்டு தாப்பா இந்த பாட்டு. இந்த என்னன்னு படத்தில் அவர் வந்து அப்படியே இந்த வண்டியில் மாட்டு வண்டியில் ஓட்டிக்கிட்டே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் பார்த்திருந்து பாரு ராஜா. அந்த பாட்டில் அஞ்சு அஞ்சு வாழ்வது போதும் ராஜா. அதுக்கப்புறம் அப்புறம் தான் தினம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு அப்படின்னு வர அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சப்படக்கூடாது, அஞ்சு அஞ்சு வாழவும் கூடாது. நல்லா நம்ம பாட்டுக்கு தைரியமாக உலகத்தில் இருந்து என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை நல்லபடியாக நினச்சி அதன்படி செயல்பட்டு நல்ல முறையில் இருந்தாலே கடவுள் நமக்கு எப்பயும் துணை இருப்பேன். வெட்டிட்டு பாட்டு ஏதாவது பாடுங்கம்மா, நல்லா இருக்குமா? சூப்பராக பாடுறீங்கல்ல. சில வரியெல்லாம் ஞாபகம் இல்லாமல் இருக்கும்ப்பா. அதுக்குதான் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பாடுங்க. என் பாட்டுனே தெரியலப்பா, பழைய பாட்டு ஞாபகம் இருக்கு இப்போ எனக்கு தெரியல. சரி, இப்போ நம்ம பாட்டு போட்டி மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துல நிறுத்துவோம்ல, அந்த மாதிரி பாடலாம். அப்படின்னா சரி, ஓகே. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, ஏ சொல்லு. லூல பாட்டுருக்கா? லூல பாட்டு இல்லையே. இருக்கு. என்ன பாட்டு? லூல. லூசு பெண்ணே லூசு பெண்ணே. உங்களுக்கு புது பாட்டுல எல்லாம் பாடுவீங்க சில நேரம். பையன் மேலதான் லூசா சுத்துறான். சரி, ரால ராரா சரசுக்கரா. நீ அதையே ராவுல பாடு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஈர காத்து. எனக்கு பாட்டு கொஞ்சம் மறந்து போச்சு. ஈரமான ரோஜா என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம், என்ன பாட்டு என்ன மியூசிக் தீரும் காதே என் அன்பேங்காதே. இப்போ தேதான் வருமா? தேன் சிந்து தேவானம் உன்னை என்னை தாளாற்றுது. அதே தேயில பாடுங்க. தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே வெட்டி தேனே. நாங்கள் கிண்ட போகிறோம் கேசரி. பூசணிக்காய் கேசரி. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சாரி சாரி, அல்வா பூசணிக்காய் அல்வா வாங்குறீங்க, கேசரிங்கிறீங்க. போட்டு எங்க மாமியார் கையில சீவ சொன்னாங்க, இந்த பீட்ரூட் எல்லாம் சீவோம் பாத்தீங்களா, அதுல சீவ சொன்னாங்க. எனக்கு ஐடியா தோணுச்சு, எப்படி நம்ம வந்து அரைக்கலாம் அப்படின்ட்டு. வாங்க இப்ப நம்ம துருவி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அல்வா பண்ணால் ரொம்ப நைஸாக இருக்கும். இப்போ எங்கள் மாமியார்கிட்ட சொல்லுவோம், அம்மா பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் நல்லா இருக்கும்ப்பா. இப்போ ஏன் நம்ம கே அல்வா மாதிரியே இருக்கும். அல்வா சாப்பிடல சூப்பராக இருக்குமா? இப்போ நீங்கள் தேவையான பொருள்களை சொல்லிடுங்கம்மா. நாளைக்கு இது பூசணிக்காய், இது இனிப்பாக இருக்கும், அதனால தான் நான் அரை கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ தாராளமாக ஊற்றிக்கலாம், நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்ற ஊற்ற நல்லா ருசியாக இருக்கும். இது முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், பால் ஒரு கப்பு. இது கிசமிசு.
இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி காஞ்சிருச்சுப்பா, இப்போ நெய் ஊற்றுறேன். ஆ, இப்போ முந்திரி போடணும். ஆ, போதும். சிம்மில் வைங்க அடுப்பை. ஆ, சிம்மில் வச்சாத்தேன். இது வந்து கருகாமல் முந்திரி நிறையா போட்டால் எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எடுத்து கம்மியாக ஒழிச்சு வைக்கிறீங்க எதுக்கு? அப்புறமே எனக்கு மருமகளுக்கு தெரியாமல் சாப்பிட்லாம. இல்லையே, நிறையா போட்டால் பிடிக்காதே மகனுக்கு. எனக்கு பிடிக்கும். அவர் அல்ல, அவர் அவர் கொடுக்கல, எனக்கு எடுத்து கொடுத்துருவார். அப்போ இதையும் போடுறேன். கொஞ்சமாக போட்டால் போடுங்க, போடுங்க. அதையும் நிறையா போட்டு போட்டாச்சு. கொஞ்சம் மேலே ஏற்றி விடலாம். அப்போ எடுத்துடலாம். ஆசைட்டு இதை தனியாக எடுத்துடலாம். திரி எல்லாம் எடுத்துட்டேன்ப்பா. எடுத்து இப்போ நெய் ஊற்றுறேன். இப்போ ஒரு 3 ஸ்பூனு போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். ஊற்றிட்டேன், நெய் ஊற்றியாச்சு. இந்த பூசணிக்காய் இப்போ அந்த நெய்யில் நல்லா வெந்துடுச்சு. இந்த இது நான் போட்டேன். ஆ, அதுலேயே வேகணும். நெய்யிலேயே இந்த பூசணிக்காய் வெந்துச்சுன்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அந்த பூசணிக்காய் விழுத போட்டேன். நெய்யில் இப்போ நல்லா வறுக்கணும், வதக்கணும், சுருளில் வதக்கணும். இன்னும் அப்போ நெய் வேணுனாலும் ஊற்றலாமா? கேட்டுறா, ஊற்றலாம். ஊற்று, நான் ஊற்றுப்பேன். நெய் ஊற்று. நெய்யில் ஏதாவது பாட்டுருக்கா? நெய் நிறைய ஊற்றுத்தேன். நெய்யிலேயே வதக்கணும், அப்படிதான் நல்லாயிருக்கும். நீங்கள் கிண்டுங்க. என்ன போகிற? நான் காஃபி குடிக்க போகிறேன். மாமியாருக்கு உதவி செய்யறேன். கையை கொஞ்சம் வலி எடுத்துருச்சேன். அவங்களுக்கு கை வலி வந்துருச்சான். அதனால நான் கிண்டிட்டு இருக்கேன். மா, என் பால் கொதிச்சிருச்சு, நான் காபி குடிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இது பண்ணுங்க. காபி வடிகட்டி எல்லாமே நல்ல உனக்கு வேணுமா? என்ன சொல்லு, அம்மா வேணான்ட்டாங்க. நான் குடிப்பேன்ல எப்பயுமே காப்பி வேணானே சொல்ல மாட்டேன். ஆனா திட்டம் இருக்கு கலையில. காப்பி வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இந்த போட்டேன்ப்பா உனக்கு சேர்த்து. ஆ, இப்போ பால் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஊற்றுங்க. ஆ, பால்லேயே வேகட்டும். ஆ, வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. அப்போ ஆ, இப்போ பாலை ஊற்றுங்க. பதத்தில் இப்போ ஜீனியை போடணும். அம்மா, நான் கிண்டுறேம்மா. ப்ளீஸ்மா, இஷ்டப்படாதீங்க. காப்பி குடிச்சு முடிச்சிட்டேங்க. ஆ, தெம்பாய் என் மருமக கலவை. நீங்கள் போடணுமா? சரி, நல்லா ஒட்டாமல் வருதுல்ல. நல்லா நிறைய நெய் ஊற்றணுமா? ம், போடுங்க. ஜீனி பாருங்க, நெய்யெல்லாம் அப்படி பிரிஞ்சு வந்துருக்குமா? சூப்பராக இருக்கு. ஏன்ப்பா நல்லா ஹசியாக இருக்கும். இப்போ போடலாம்லம்மா, ஏலக்காய் முந்திரி போடலாமா? ஆ, போடுங்க. ஏலக்காவே வச்சுருக்கல, ஏலக்காய் போடுறேங்கிறீங்க. திடீர்னு எதனாச்சும் ஒன்று போடறீங்க, எல்லாமே தெரில. பூசணிக்கு அல்வா பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. பார்த்தவனே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இருங்க, நாங்கள் சாப்பிட்றோம். செஞ்சிச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. நெய் அப்படியே செவக்க செவக்க சூப்பராக அல்வா ரெடி. இப்போ சாப்பிட்லாம் நம்ம, வாங்க. பூசணிக்காய் அல்வா செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே செம்ம வாசனை. முந்திரி, திராட்சை, தூக்கலாக இருக்குது. திராட்சை இதெல்லாம் போடாமல் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சாப்பிடல. அதே மனம் அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ சாப்பிட்றா என் மருமக. இதில் இருக்க முந்திரியோட அல்வா சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஆமாம், ரொம்ப சத்து. சூப்பராக இருக்கு. சாமியாக இருக்கு.
செம்ம சூடு வேற. பூசணிக்காய் கம்மியான விலையாக தான் இருக்கும், நல்லா செஞ்சு தரலாம். நாலு கீத்துல இவ்வளவு அல்வா வந்திருக்கு, நாங்களும் சாப்பிட்றோம். மறந்துடாம எங்க லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படா சொல்லுவ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.